இஸ்கானுடைய கோஷாலை பல வருடங்களுக்கு, அதாவது 5000 வருடங்களுக்கு முன்னாடி காளிங்க நர்த்தனம் அப்படிங்கிற எல்லாருக்குமே தெரியும். கிருஷ்ணர் வந்து காளிங்க அப்படிங்கிற ஒரு பெரிய சர்ப்பத்து மேலே நடனம் மாறினார்னு. அப்போ அவர் மீண்டு நல்லபடியாக வந்ததுனால அப்போ இருந்த நந்த தேவரும் யசோதா தாயும் இங்கே வந்து 300,000 பசுக்களுக்கு மேலே அவங்க வந்து தானம் கொடுக்குறாங்க, கிருஷ்ணர் பத்திரமா வந்தாருன்னு சொல்லி. ஸோ அந்த இடம் தான் இது. ஸோ இங்கே தான் இஸ்கான் வந்து கோஷாலை நடத்திக்கிட்டு இருக்காங்க. நான் வருஷம் இங்கே வரும்போது இந்த கோஷாலையில் இது ரொம்ப கம்மி நீங்கள் பார்க்குறது, இன்னும் அந்த பக்கம்லாம் போனால் நிறைய. இன்றைக்கி விசேஷமான நாள், கோவர்தனத்துக்காக இங்கே கிட்டத்தட்ட 1 கோடி மக்கள் வந்திருக்காங்க பிருந்தாவனத்துக்கு. ஸோ எல்லாருமே வந்து இங்கே கொடுப்பாங்க, அதனால் எல்லாருக்கும் கம்மியாக தான் லட்டு கொடுத்தாங்க. ஏன்னா நிறைய கொடுத்தா பசுமாடெலாம் நிறைய சாப்பிட்டுட்டு அப்புறம் அதுக்கு வயிற்று வலி வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக லிமிட்டடாக தான் இன்றைக்கி வந்து அலோவ் பண்ணுறாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, 5000 வருடங்களுக்கு முன்பு கிருஷ்ணர் இந்த ஊரில் அவதரித்தப்போ ஃபிஜி ஐலாண்ட் அங்கே கருடர் போய் அங்கே இருக்கிற குட்டி குட்டி சர்ப்பத்தெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கார். அப்போ எல்லா சர்ப்பமும் ஒன்று சேர்ந்து எல்லாம் என்ன சொல்லுது, இப்போ எல்லாரையும் வந்து உன் இஷ்டத்துக்கு சாப்பிட்டா எப்படி, பக்ஷி தர்மம் நீ மீன் சாப்பிட்ணும், நீ இது மாதிரி பறவைகளை சாப்பிட்ணும் ஒத்துக்கிறோம், பட் அதுக்காக நீ டெய்லி வந்து உன் இஷ்டத்துக்கு சாப்பிட்டுட்டே போனால் எங்கள் நிலமை என்ன ஆகுது. அதனால் டெய்லி ஒரு சர்ப்பம் நாங்கள் வந்து தேர்ந்தெடுத்து உனக்கு அமுச்சு வச்சிடறோம், அதை தவிர நீ வேறு எதுவும் இங்கே தொடக்கூடாது அப்படின்னு ஒன்று அவர் வந்து ஒத்துக்கிறாரு. இப்போ அவங்க டெய்லி உணவுனா அனுப்பும்போது அதில் காளிங்கா அப்படின்னு ஒரு சர்ப்பம் இருக்குது, அதுக்கு கோவம் வந்துடுது. அதை நான் கருடன் பெரிய பிஸ்தாவா, கருடன் வருவாரா உடனே நம்ம குடும்பத்துலேருந்து ஒருத்தர் எடுத்தால் கொடுக்கணுமா, அதெல்லாம் முடியாது, நீங்கள் யாரும் இன்றைக்கி போக போகிறதில்ல, நான் போய் கருடனாக நானாக பார்த்துடுறேன்னு சொல்லிட்டு சண்டை போடுறதுக்காக கோமா வரார். இந்த காளிங்கங்கிறது வந்து ரொம்ப ஒரு விஷமுள்ள ஒரு சர்ப்பம், அதோடைய விஷம் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அது கிட்டத்தட்ட அது சுற்றி ஒரு சொல்லுவாங்க, அதாவது ஒரு 10-15 மைலுக்கு அதோடைய விஷம் வந்து பரவக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்ததுன்னு சொல்லி. அப்போ காளிங்கன் கருடரை பார்த்து, இனிமேல் நாங்கள் யாரும் உனக்கு பணிய மாட்டோம், உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ண, நாங்கள் யாரும் உனக்கு இரையாக மாட்டோம், வா ஒண்டி கொண்டி பார்த்துடலாம் அப்படின்னு ஒன்று. கருடர் வந்து எப்பேற்பட்ட ஒரு பலசாலி, மகாவிஷ்ணுவையே தன்னுடைய தோள்களில் ஏற்றிக்கிட்டு போகிறவர், தன்னுடைய ஒரு சிறகு அப்படி எடுத்து ஒரு சின்ன தட்டு தட்டுறாரு, ஒரு சின்ன பால் அப்படி தட்டுற மாதிரி இந்த சர்ப்பத்தை தட்டுறாரு. அது வந்து இங்கே அவ்வளோ தூரமான ஒரு இடத்துல வந்து போய் ஒரு பாதாளத்தில் போய் விழுது. விழுந்த உடனே அவருக்கு பயம் வந்துடுது. கருடன் தேட ஆரம்பிக்கிறார், எங்கே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கான் காளிங்கன் விடக்கூடாதுன்னு. அவரு உள்ளே இருந்து வரதே இல்லை வெளியில், அங்கே வந்து போய் இந்த பாதாளத்தை ஒளிஞ்சிக்கிட்டு வெளில வரவே மாட்டேங்கிறாரு. இப்படி இருக்கும்போது யமுனையில் சோபரி முனி அப்படின்னு ஒரு முனி இருக்கார். அவர் வந்து வெளியிலலாம் உட்காந்து வந்து நம்ம நிறைய தவம் பண்ணால் டிஸ்டர்பன்ஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஞானி. அவர் தண்ணிக்குள்ளே உட்காந்து தவம் பண்ணுவார். அப்போது உள்ளே நிறைய குட்டி குட்டி மீன், குடும்பத்தோடு அது இதை நிறைய மீனுங்கள்லாம் அவருக்கு ஃப்ரெண்ட் ஆகிடுது. இப்படி இருக்கிற காலகட்டத்தில் ஒரு தடவை கருடர் இந்த பக்கம் வந்து மீனுங்களெல்லாம் கொத்தி சாப்பிட்றாரு. உடனே எல்லா மீன் போய் சௌபரி முனிக்கிட்ட அழகிறாங்க, இந்த மாதிரி எங்களெல்லாம் வந்து கருடர் வந்து கொள்கிறாரு, இது நியாயமா, எங்களெல்லாம் எடுத்து சாப்பிட்றாரு அப்படின்னு சொல்லணும்னா, சௌபரி முனிவர் வெளியில் வந்து கருடனை பார்த்து, கருடா இங்கே வந்து மீனெல்லாம் நீ சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறார். கருடன் சொல்கிறார், இது பக்ஷி தர்மம், நான் சாப்பிடலாம், இது எப்படி நீங்கள் வேண்டான்னு சொல்ல முடியும், நான் சொன்னால் கேளு, இங்கேருந்து நீ கிளம்பு. கருடன் சொல்கிறார், அதெல்லாம் நான் கிளம்ப முடியாதுன்ற சட்டையப்படல பதிலே சொல்லலை. இன்ஃபேக்ட் அவர் பாட்டு இப்படி பார்த்துட்டு அவர் பாட்டுக்கு திருப்பி கொத்தி கொத்தி சாப்பிட ஆரம்பிக்கிறார். உடனே இவர் வந்து அவருக்கு சாபம் கொடுத்துறார், உன்னை நான் அந்த விருந்தாவன சைடில் எங்கேயுமே நான் உன்னை பார்க்கக்கூடாது, பார்த்தா தொலைச்சிருவேங்கிற மாதிரி சாபம் கொடுத்தோன்னே. ஏன்னா ஒரு முனிவர் தவ வலிமை உள்ளவர், அவர் சாபம் வந்து பலிக்குங்கிறதுனால கருடர் பிருந்தாவன சைடே வரமாட்டார் அப்படின்னு ஒரு முடிவாகுது. உடனே காளிங்கனுக்கு சந்தோஷமாயிடுது. பாருங்கள், அப்போல்லாம் வந்து ஃபோனு கிடையாது, டெலிகிராம் கிடையாது, போஸ்டல் கிடையாது, ஆனாலும் அவருக்கு போய் நியூஸ் போய் சேருது. ஆஹா, நம்ம பிருந்தாவன சைடு போயிட்டா நம்மளை யாருமே இனிமேல் அசைக்க முடியாதுன்னு சொல்லி அவர் கிளம்பி பிருந்தாவன சைடு வந்து இங்கே உட்காந்துக்கிறார். இங்கே உட்காந்துட்டு சும்மா இல்லாமல் யமுனை கரையில் ஒரு பர்டிகுலர் ஏரியாவை, அவருடைய ஏரியாவை அவர் வந்து ஆக்கிரமிச்சுக்கிறார். அவர் குழந்தைங்க அவர் இவர்னு ஃபுல்லாக அதை சர்ப்ப இதாக பண்ணிடுறாரு. அங்கே ஒரு நாள் இப்படி இருந்தாலும் கிருஷ்ணன் வரதான் போகிறார், அந்த லீலை வேணும் இல்லையா, அந்த லீலையை வச்சு தானே இன்றைக்கி நம்மளாம் பேசிக்கிட்டு இருக்கோம். கிருஷ்ணரும் கோபர்களும் மாடு மேய்ச்சிட்டு வரும்போது சில மாடுகள் வந்து பசுக்கள் அங்கே வந்து நீர் இறந்துறதுக்காக வருது. வந்த இடத்துல அவங்க அந்த தண்ணியெல்லாம் குடித்த உடனே எல்லாம் மயங்கி மயங்கி விழுந்துருதுன்னு அவ்வளோ விஷத்தன்மை இருக்குது. அப்போ கோபர்கள்லாம் ஓடி வந்து கிருஷ்ணரை சொல்கிறாங்க, கிருஷ்ணா கிருஷ்ணா அந்த பக்கம் யமுனையில் தண்ணி குடித்து நம்ம பசுவெல்லாம் கீழே மயங்கி விழுந்துருச்சு, கிருஷ்ணா உடம்பெல்லாம் நீளமாகுது, என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு கிருஷ்ணர் ஓடி வரார். பார்த்தா காளிங்கன் இருக்காரு, தெரியுது அவருக்கு. அவருக்கும் இவருக்கும் பெரிய சண்டையாகுது.
கடைசியில் கிருஷ்ணன் அந்த தண்ணிக்குள்ளே குதிச்சு காளிங்கர் அவரை அடக்க பார்க்குறாரு, கிருஷ்ணன் இவரை அடக்க பார்க்குறாரு. கடைசியில் ஏறி தலைமையில் நின்று ஒரு டான்ஸ் ஆட அது ஃபுல்லாக அடங்கிடுது. அடங்கின உடனே அது கேட்குது கிருஷ்ணர்கிட்ட, கிருஷ்ணா கருடருக்கு பயந்து தான் நான் இங்கே வந்தேன், என்னுடைய விஷயத்தன்மை இருக்கிறது எனக்கு புரியுது, பட் இப்போ நான் வந்து இங்கேருந்து போனேன், நான் கருடன் என்னை என்ன பண்ணுவான்னு தெரியலையே கிருஷ்ணா அப்படின்னு சொன்ன உடனே கிருஷ்ணர் சொல்கிறாரு, நான் உன்னுடைய தலைமையில் நான் கால் வச்ச பொழுது என்னுடைய பாதத்துடைய அந்த பாதத்தில் இருக்கக்கூடிய குறிப்புகள், அவர் பாதத்தில் சங்கு சக்கரம் இந்த மாதிரி பல குறிப்புகள் இருக்கும், அதெல்லாம் உன்னுடைய தலைமையில் பதிஞ்சிருச்சு. யாருடைய தலைமையில் அதை கருடன் பார்த்தாலும் கருடன் அந்த பக்கம் வரவே மாட்டார், நீ கவலைப்படாதுன்னு. இப்போ கூட தெர் இஸ் அ சேயிங் ஆர் தெர் இஸ் அ மித், பர்முடா சைடில் போகும்போது அங்கே போகிற பிளேன்கள்லாம் கீழே விழுந்துடுது, அந்த பக்கம் போகிறவங்க வந்து உயிரோடு வரதில்லை, ஸோ காளிங்கன் அங்கே தான் இருக்கிறதா கூட பல பேர் நம்புகிறாங்க. ஸோ இந்த காளிங்கன் இடத்துல நடந்த அன்னைக்கு கிருஷ்ணர் பத்திரமா ஊருக்கு திரும்பி வந்ததுனால நந்த தேவரும் யசோதா தாயாரும் இங்கே பல பசுக்களை வந்து இந்த இடத்துல இப்போ நம்ம நின்றுட்டு இருக்க இந்த இடத்துல வந்து தானமாக கொடுத்தாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நாமளும் பசுக்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உணவை கொடுத்துட்டு அவங்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போகிறோம்.